இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை பயிர்களுக்கு நீர்ப்பாசனத்தை ஒத்திவைக்க வேண்டும் இருப்பினும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும் நிலவும் வானிலையில் நெல் தரிசு உளுந்து பயிர்களில் மஞ்சள் தேமல் நோயின் தாக்குதல் தென்படுகிறது அதனை கட்டுப்படுத்த வேப்பம் சாறு ஒரு லிட்டருக்கு மூன்று மில்லி அல்லது டைமீட்டோயேட் முப்பது ஈசி ஹெக்டருக்கு ஐநூறு மில்லி என்ற அளவில் இலை வழியாக தெளிக்க வேண்டும் நிலவும் வானிலையில் மக்காச்சோளத்தில் படைப்புழு தாக்குதல் தென்படுகிறது அதனை கட்டுப்படுத்த குளோரோன்ட்ரனி லிப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ்சி அல்லது புளு பென்டியாமைட் நானூற்றி எண்பது எஸ்சி ஒரு லிட்டருக்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு மில்லி வீதம் தெளிக்கவும் இறுதியாக தேவைப்பட்டால் அசார்டிராக்டின் ஆயிரத்தி ஐநூறு பிபிஎம் என்ற அளவில் லிட்டருக்கு ஐந்து மில்லி தெளிக்க வேண்டும் மானாவாரி பயிர்களுக்கான பயிர்களை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க விதை நேர்த்திக்குப் பின் விதைக்க வேண்டும் விதைப்புக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் ஃபெவிஸ்டின் தடவி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பின் உயிர் உரமான ரைசோபியம் மூன்று பேக்கெட் பயிர் வகைகளுக்கு அசோஸ் வைரில்லம் மூன்று பேக்கெட் தானியங்களுக்கு மற்றும் மூன்று பேக்கெட் ஃபாஸ்போ பாக்டீரியாவுடன் அரிசி கஞ்சி கலந்து பின் விதைக்க வேண்டும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் கொய்யா பழப்பயிர்களில் ஒன்றான கொய்யா சாகுபடிக்கு அலகாபாத் லக்னோ நாற்பத்தி ஆறு லக்னோ நாற்பத்தி ஒன்பது அனகாபள்ளி பனாரஸ் ரெட் பிளஷ் அர்கா அமுல்யா அர்கா மிருதுளா ஆகிய ரகங்கள் ஏற்றது அனைத்து வகை மண்ணிலும் விளைந்தாலும் கலர் மற்றும் உவர் நிலங்களில் வளரும் தன்மையுடையது செடி ஒன்றிற்கு மூன்று கிலோ ஜிப்சம் ஒருமுறை இட வேண்டும் இதன் மூலம் மண்ணின் கலர் உவர் தன்மையை குறைக்கலாம் பதியன்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யலாம் ஜூன் மற்றும் டிசம்பர் ஆகிய பருவங்கள் நடவு பருவங்கள் ஆகும் கொய்யா நடவு செய்ய ஐந்து மீட்டருக்கு ஆறு மீட்டர் என்ற இடைவெளியில் குழிகள் எடுத்து நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் அகலம் மற்றும் ஆழம் என்ற அளவில் குழிகளை தோண்ட வேண்டும் குழி ஒன்றுக்கு பத்து கிலோ தொழுவுரம் ஒரு கிலோ வேப்பம் புண்ணாக்கு இவற்றுடன் மேல் மண்ணும் இட வேண்டும் பின்னர் குழிகளின் நடுவில் செடிகளை நடவு செய்ய வேண்டும் கொய்யா செடியினை நட்டவுடன் ஒரு முறையும் மூன்றாம் நாள் ஒரு முறையும் பின்னர் பருவநிலையை பொறுத்து பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும் அவரை வகை மற்றும் குறைந்த வயதுடைய பயிர்களை ஊடுபயிராக பயிர் செய்யலாம் பதியன்கள் நட்ட இரண்டாம் வருடத்திலிருந்தே காய்க்க ஆரம்பித்துவிடும் பூத்ததிலிருந்து ஐந்து மாதங்கள் கழித்து கனிகளை அறுவடை செய்யலாம் ஒரு ஹெக்டேருக்கு இருபத்தி ஐந்து டன்கள் மகசூலாக கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் அக்ரிடெக் டாட் என்ற இணையதளத்தை பார்க்கவும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும் இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் தேனி சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது டிகிரி செல்ஷியஸ் ஆகவும் காற்றின் உப்பு ஈரப்பதம் அறுபத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் பதிமூன்று புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு இருநூற்றி இருபத்தி மூன்று புள்ளி ஆறு கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் ஒன்று புள்ளி ஐந்து மணி நேரம் வரையும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது